இலங்கையில் இப்போ கூட்டுப்பாலியல் உறவு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய செய்திகள், நிறைய தகவல்கள் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படி கொழும்பில் நடந்த இரு பெண்களை உள்ளடக்கிய ஒரு கதை தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தர்ஷன். இந்த கதையில ரெண்டு பெண்கள் இருக்கனால ஒரு பொண்ணுக்கு ஏனும் இன்னொரு பொண்ணுக்கும் பி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்ற பொண்ணு தந்தை இழந்து அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டத்தில் கொழும்பில் தன்னோட ஸ்கூல் இருக்கனால வந்து போகிறது செலவு அதிகம், நிறைய கஷ்டம் அப்படின்றதால பி அப்படின்ற தன்னோட நண்பி வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி அம்மாவோட பெர்மிஷனோடு வந்திருக்கிறாங்க. இந்த பீன்ற பொண்ணுக்கும் தந்தை இல்லாத காரணத்தால் ரொம்ப பாதுகாப்பான முறையில் வளரணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் இந்த பீன்ற பொண்ணு வீட்டில் வந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற கட்டத்தில் ஸ்கூல் போகிறாங்க, கிளாஸஸ் போகிறாங்க, இப்படி வளமையாக நடந்துட்டுருக்கும்போது இந்த பீன்ற பொண்ணு என்ற பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன் வந்து அம்மா மட்டும் இருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல் நைட் டைம் ஜன்னல் வழியாக வந்து என்னை மீட் பண்ணிட்டு போகிறது கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்கு. இதை வந்து நீயும் பெண்ணோடு இருக்கிறதுனால யாருக்கும் சொல்லக்கூடாது, இது ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த பீன்ற பொண்ணையிட்ட சொல்கிறனால ஏன்ற பொண்ணுக்கு வேறு வழி இல்லை, மறுபடி வீட்டுக்கும் போக முடியாது, செலவு அதிகம், கஷ்டமாக இருக்குது, தந்தை இல்லை, நிறைய விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கனால வேறு வழி இல்லாமல் இந்த ஏன்ற பொண்ணும் சரி ஓகே பரவாயில்ல நான் ரகசியமாகவே வச்சுக்கொள்கிறேன் அப்படின்ற விஷயம் நடக்குது. அவங்களோட பெர்மிஷனோட இந்த பீன்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒவ்வொரு நாளும் ஜன்னல் வழியாக நைட் வந்து மீட் பண்ணுறது, கதைக்கிறது, அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி நடந்து கொண்டே இருக்கிற பட்சத்தில் இந்த ஏன்ற பொண்ணுக்கு ரூமை விட்டு வெளியிலையும் போக முடியாது, அந்த ரூமில் தான் இருக்கணும், இதை வெளியில் போனால் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது. இப்படி நடந்து கொண்டிருக்க நேரத்தில் கொஞ்ச நாளில் இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன செய்கிறான்னா, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பீன்ற இந்த பொண்ணுகிட்ட, நாங்கள் ஏன் இந்த கூட்டு பாலியல் உறவு அப்படின்ற விஷயத்த இந்த ஏன்ற பொண்ணோட செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த கூட்டு பாலியல் உறவுக்கான விஷயங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறான். ஸோ அவளும் ஆரம்பத்தில் வந்து இது விருப்பம் இல்லாமல் அதுக்கப்புறம் இணங்கி அதுக்கப்புறமா இந்த ஏன்ற பொண்ணும் இந்த கூட்டு பாலியல் உறவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஈடுபட்டு இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு. இது அந்த அறைக்குள்ளே மட்டும் இல்லை, அடுத்த கட்டமாக தொடருது. ஸ்கூல் விட்டு போகிறாங்க, அதுக்கப்புறமா இப்போ அடிக்கடி நாங்கள் ஆன்லைன் ஆப் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணோம், அதுலேயும் போய் கொண்டிருப்பாங்க, கிளாஸ் எல்லாம் முடிச்சு அப்படி போகிற கட்டத்தில் ஒரு நாள் இந்த டிரைவரோடையும் இந்த கூட்டு பாலியல் உறவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தூண்டி, அவரையும் தூண்டி, இவங்களும் ஈடுபட்டு அவரையும் தூண்டி, அவரையும் அந்த விஷயத்துக்குள்ளே ஈடுபட வச்சு, இப்படி ஒரு டிரைவரோட இல்லை ஏராளமான டிரைவர்ஸோடையும் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படி வீடு, வெளி இடங்கள் அப்படின்ட்டு போகிற போகிற இடங்களில் இந்த விஷயம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுவரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த பீன்ற பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது, அவங்களோட அம்மாவுக்கு தெரிய வருது. பெரிய பிரச்சனையாக வெடிக்கிற பட்சத்தில் இந்த பீன்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை காணலை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற கட்டத்தில் இந்த ஏன்ற பொண்ணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது தெரிய வருது. இதற்கெல்லாம் காரணம் வந்து இப்போ இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த கூட்டு பாலியல் உறவு அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடிக்ட் தான் இந்த அளவு வந்து நிற்குதுன்னு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு பொண்ணையும் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த ரெண்டு குடும்பத்தாரும் பார்க்கும்போது அதில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, அவனுக்கே ஒரு டவுட் இருந்திருக்கோ என்னவோ, டேப்லெட் எதுகளையோ வழங்கி அவன் அந்த கரு, அந்த ப்ரெக்னென்ட் ஆகிருக்க அந்த கரு வந்து சிதைக்கப்பட்டிருக்க நிலைமை, அந்த அளவில் வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கதா அந்த வைத்தியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ ரெண்டு பக்கமே ரெண்டு குடும்பத்துக்கும் இது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் காதல்ன்ற ஒரு விஷயம் இருந்து இருவருக்கும் இடையிலான ஒரு பாலியல் உறவுன்றது இருந்தது. அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னரான ஒரு உறவு கூட கொஞ்ச காலமாக இருந்துட்டு வந்தது. ஆனால் இது ஒரு கூட்டு பாலியல் உறவு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பெண்களை இந்த அளவு வாழ்க்கையில் சீரழிச்சிருக்குது. இந்த மாதிரி நிறைய இப்போ இது மட்டும் இல்லை, இலங்கையில் வந்து பிளியந்தலையில் கூட கிட்டத்தட்ட விபச்சார ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கேயோ இருக்க ஒரு பெண், எங்கேயோ இருக்க ஒரு ஆண், எத்தனையோ வயது வித்தியாசம், நிறைய வீடியோக்கள் வீட்டில் எடுக்கப்பட்டு வலைத்தளங்களில் விற்கப்பட்டுட்டு வர்றது. அதே மாதிரி தான் இந்த பையனும் நிறைய வீடியோக்கள் இடையில் எடுத்து விற்கப்படுற ஒரு சந்தர்ப்பம் அந்தளவு போயிருக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த கூட்டுப்பாளியன்ற விஷயம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்க பட்சத்தில் சமூக வலைத்தளங்களில் நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு.
இப்படி பல விஷயங்கள் போய் கூட ஏன் எந்த விதமான இது பற்றிய ஒரு கருத்தும் பாராளுமன்றத்திலோ அல்லது உயரதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ இதை பற்றின எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கலை, அதை ஒரு கன்சிடர் பண்ணாத ஒரு நிலைமையில் இருக்க ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஆபாச வீடியோக்களில் வந்து இந்த இருவருக்கான பாலியல் உறவுங்கிற தாண்டி த்ரீசம் அப்படின்ற விஷயம் நிறைய கேட்டகரிஸ் வந்து கொண்டிருக்கு. அப்போது இருவருக்கான பாலியல் உறவை தாண்டி இப்போ த்ரீசம்க்கு வந்திருக்கோன்னா அடுத்த கட்டங்கள் நிறைய கேட்டகரியை நோக்கி இந்த இலங்கை போகுமான்ற விஷயம், இப்படி பல கேள்விகள் இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இந்த வலைத்தளங்கள் இல்லை வந்து விற்கப்படுற விஷயங்களை இலங்கையால் கட்டுப்படுத்த முடியாதான்ற பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் தாண்டின முக்கியமான விஷயம், நீங்களும் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வயலன்ஸ்க்கு முகம் கொடுக்குறீங்களா இருந்தால் நிறைய அமைப்புகள் இலங்கையில் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தயங்காமல் மறைச்சு கொண்டிருக்காமல் நீங்கள் அவங்களுக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கள அணுகுங்க, உங்களுடைய விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் அது மூலமா நிறைய பயனடைகிறதோட உங்களை மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க. இப்படி இலங்கையில் எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் சில, தெரியாத விஷயங்கள் ஏராளம். கடந்த சொல்லப்படாத கதை எபிசோடில் வந்து நாங்கள் சொல்லப்பட்ட கதைகள் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யாருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது. ஆனால் பலர் வந்து அவங்களோட கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு மாதிரியே யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எங்களுக்கு சொல்லியிருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி எதிர்காலத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த விடயங்களை மறைமுகமாக தெரிவிக்கிறோம். என்ன சொன்னால், அன்டோல்ட் ஸ்டோரியோட நோக்கமாக நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த கதை உங்களுக்கு மைண்டில் வரும்போது கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பீங்கன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி மறைமுகமாக சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதே மாதிரி இன்னொரு அன்டோல்ட் ஸ்டோரியோட உங்களுடன் நான் நிதர்ஷனா.